மதிப்பிற்குரிய திரு கோவி செழியன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். சீரோடும் சிறப்போடும் அகில உலகமும் அகில இந்தியாவும் எதிர்பார்க்கிற எழுச்சிமிக்க இளைஞரணியின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கடலென திரண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தில் அன்போடு வாருங்கள் சேலத்திற்கு, சேலம் வெல்லட்டும், அதை இந்தியாவிற்கு சொல்லட்டும் என்ற பொருளில் நம்மையெல்லாம் அழைத்திருக்கிற தாயுள்ளம் படைத்த தலைவர், தன்னகரலாத தலைவர், மதசார்பற்ற கூட்டணியினுடைய மகத்தான தலைவர், சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர், கோடானு கோடி தொண்டருடைய தாயாக இருந்து அரவணைக்கின்ற தாயுள்ளம் படைத்த தலைவர், கழகத்தின் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் பாசத்திற்குரிய தளபதி அவர்களே, இந்த இளைஞரணி மாநாட்டை எழுச்சியோடு உருவாக்கி அயலாது பணியாற்றி தம்பிமார்களை கண்ணார காண வேண்டும், கடலலை என்பது சென்னையில் மட்டுமல்ல வெள்ளை சீருடையாய் சேலத்தில் திரள வேண்டும் என்று அயலாது பணியாற்றி இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழுவினுடைய தலைவராக நம்மையெல்லாம் வரவேற்றிருக்கிற கழக இளைஞரணியினுடைய செயலாளர், ஐந்தாம் தலைமுறையின் தலைமகன், வாழும் கலைஞராக நமக்கு பணியாற்றுகிற பாசத்திற்கு மரியாதைக்குரிய இளைஞர்களின் வழிகாட்டி, கடந்த காலம் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் காலம், நிகழ்காலம் தலைவர் தளபதி காலம், எதிர்காலம் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி காலம் என்று இளைஞரணி போர்பரணி பாடுகிற இளந்தலைவர் எங்கள் ஆரூயர் அண்ணன் இளைஞரணி செயலாளர் அவர்களே, இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர், எழுச்சியோடு இந்த மாநாட்டை உருவாக்கியிருக்கிற சாதனையாளர், அனைவரையும் மணக்கத்தக்கக்கூடிய வகையில், எல்லோரையும் வியக்கத்தக்க வகையில், அன்பு தலைவர் கலைஞர் சொன்னதை போல், மாநாடு என்றால் நேரு, நேரு என்றால் மாநாடு என்று பாராட்டப்பட்டு திருச்சியில் மாநாடு நடத்தி மாங்கனி மாநகரிலும் எழுச்சியான மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் உரையாற்றி இருக்கிற மாண்புமிகு அண்ணன் கே என் நேரு அவர்களே, போற்றுதலுக்குரிய அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களே, புகழுக்குரிய நம்முடைய கழகத்தின் பொருளாளர் அவர்களே, துடிப்பு மிகுந்த கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஆருயர் அண்ணன் ஐபி அவர்களே, அண்ணன் பொன்முடி அவர்களே, அண்ணன் ராஜா அவர்களே, அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இருவண்ணக்குடி ஏற்றி வைத்து பார்வோற்றும் பேருரையை உரையாற்ற வருகின்றிருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், கவிஞர், கலைஞருடைய கவிதையாற்றலையை பெற்றிருக்கிற எங்கள் அன்பு சகோதரி, பாசத்திற்கு மரியாதைக்குரிய அக்கா கவிஞர் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தரப்பாளர் அருமை சகோதரர் எழிலரசன் அவர்களே, தலைவர் கலைஞருக்கு கிடைக்காத வாய்ப்பாய், அன்பு தலைவர் தளபதிக்கு கிடைக்காத வாய்ப்பாய், தாயுள்ளத்தோடு அமர்ந்திருக்கிற எங்கள் அம்மையார், தான் பெற்ற பிள்ளை அடைகிற சந்தோஷத்தை பார்த்து மகிழ்கிற, தான் பெற்ற பிள்ளை என்னோற்றான் கொல்லனும் சொல்லும் என்று சொல்லப்படுகிற, அனைத்தையும் கண்டு ரசிக்கக்கூடிய எங்கள் அண்ணியார் அம்மையார், மரியாதைக்குரிய அம்மையார் அவர்களே, அண்ணன் ஏவா வேலு, அண்ணன் எம்ஆர்கே உள்ளிட்ட மூத்த அமைச்சர் பெருமக்களே, அமைச்சர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள், அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, செல்வகணபதி அவர்களே, பாசத்திற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, வரவேற்பு உரையாற்றிய அண்ணன் ஜோயல் அவர்களே, மாநில துணை செயலாளர்களே, அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, தலைமை கழக நிர்வாகிகளே,
பல்வேறு தலைப்புகளில் உரையாற்ற வருகின்றிருக்கிற கழகத்தினுடைய கருத்து பெட்டகங்களே, மூத்த தலைவர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் மதிக்கிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்களே, அரங்கில் குழுமி இருக்கிற கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு என்று சொன்னால் அது அகில உலகம் உற்று பார்க்கிற மாநாடாக இருக்கும். இங்கே தொகுத்து வழங்கிய அருமை தோழர் சொன்னதை போல், 1944 இதே சேலத்தில் பேரறிஞர் அண்ணா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். பெரியார் தலைமையில் நடந்த மாநாட்டில் திராவிட கழகம் பெயர் மாற்ற தீர்மானம். 44 எந்த இனத்திற்காக, எந்த மொழிக்காக அண்ணா அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாரோ அதில் கடுகளவும் குறையில்லாமல் வாழும் கலைஞராய், வாழும் அண்ணாவாய் இளைஞர் படையை வழிநடத்துகிற அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு 2024 கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பின்னால் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், திராவிட கொள்கை பட்டு போகவில்லை, அதை கட்டி காக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற பெருமையை இந்த மாநாடு நிலைநிறுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே சேலம் மாநகர் என்பது எங்கும் நோக்கினும் விழா கோலம். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மொழி போதியாகில் படத்தை திறந்து வைத்திருக்கிறோம். அண்ணன் நேர் அவர்கள் நேற்றைக்கு சொன்னதை போல், இந்த மாநாட்டின் வெற்றி 40-க்கு 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறட்டும் என்று வேண்டுகோள் வைத்து சொன்னார். இன்னைக்கு மொழி போதியாகில் படத்தை திறந்து வைத்திருக்கிறோம். மொழியும் இனமும் தமிழினத்தின் அடையாளங்கள். எப்படி ஒரு மனிதனுக்கு இரண்டு விழிகளோ, இனமும் மொழியும் அப்படிதான். மொழி என்பது ஒரு வெறும் பாசை அல்ல, பேசுகிற சொல்ல, எழுதுகிற எழுத்தல்ல. தமிழ் இனத்தை தூக்கி நிறுத்திய ஆயுதம் தமிழ். அந்த தமிழ் மொழிக்காக தன்னுயிரை ஈந்த தலைவர்களை இன்னைக்கு படமாக திறந்து வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த பண்பாட்டை கட்டி காக்கிற ஒரே பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலும் கிடையாது. கடல் என குடுமியிருக்கிற கூட்டம், நான் இளந்தலைவரை வைத்துக் கொண்டு அன்போடு சொல்லுகிறேன், பாசத்தோடு சொல்லுகிறேன், இப்பேற்பட்ட இளைஞர்கள் உள்ள ஒரே இயக்கம் இந்தியாவில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதைவிட பெருமை, இவ்வளவு இளைஞர்களை கட்டி காக்கிற ஒரு கொள்கை உள்ள தலைவராக, லட்சிய தலைவராக இருக்கிற ஒரே அணியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞர் அணி என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது இந்த மாநாடு. நீங்கள் கொண்டு வந்த ஒரு தீர்மானம், ஆளுநரை திரும்ப பெற வேண்டும், ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும், அண்ணாவாக கட்சித்த எங்கள் இளம் தலைவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை அரங்கத்தில் உள்ள எல்லோரும் கரவொளி எழுப்பி நன்றி செலுத்துமாறு கேட்டுக் கொள்கிறோம். ஏதோ மொழிப்போர் என்பது திமுகவின் வாழ்வுக்கல்ல, எங்களுடைய வளர்ச்சிக்கல்ல. 1938 தன்னை பெரியார் போராட்டம் அறிவிக்கிறார். போராட்டம் அறிவித்த நேரத்தில் படித்தவர்கள் படிக்காதவர்கள், அறிந்தவர்கள் அறியாதவர்கள் சிறை செல்லுகிறார்கள். சென்னை மத்திய சிறைச்சாலை, நடராஜன் அடைக்கப்படுகிறான். உடல்நல குறைவு, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, விடுதலை செய்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் நடராஜன் என்ற அந்த வீர தியாகி சொன்னானாம், நாங்கள் பெரியாரால் வளர்க்கப்பட்டவர்கள், இறந்தாலும் இரவோமே தவிர, செத்தாலும் சாவோமே தவிர, யாரிடத்திலும் மன்னிப்பு கடிதம் எழுதி உயிர்ப்பிச்சை பெறமாட்டேன் என்று மொழிக்காக முதன் முதலில் உயிர் நீத்த தியாகி நடராஜன். நடராஜன் அதை தொடர்ந்து தாளமுத்து, தாளமுத்துவும் நடராஜனும் இளைய தலைமுறை பார்க்க வேண்டும் என்றால், எழும்பூர் ரயில்வே நிலையம் எதிரே 14 அடுக்கு மாடி கட்டிடத்தில் தாளமுத்து நடராஜன் என்ற பெயரை சூட்டி அந்த தாயுள்ளம் படைத்த தலைவர் பெருமை சேர்த்தார். அவர்தான் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். மறக்க முடியாத நினைவுகள். அன்பு தலைவர் கலைஞர் 14 வயதில் எப்பக்கம் புகுந்துவிடும் இந்தி, அது எத்துணை பட்டாளம் கூட்டி வரும் என்று தமிழ் கொடியை வீதியில் பிடித்து வந்தார். எந்த தலைவன் எந்த மொழிக்காக வந்தாரோ அதே தலைவன் தீண்டத்தகாத மொழி, நீச மொழி, அருவருக்கிற மொழி, ஒதுக்கப்படுகிற மொழி, பூஜைக்கு லாயக்கில்லாத மொழி என்று சொல்ல, அந்த நீச மொழி தமிழ் மொழி என்று சொல்லப்பட்டதை
Desa Muliaki, Semulia, Harivita Taliver, Doctor Kalanjer Andre, Kandira Taliver and the Journal, Yengalaveda, Tamil Mulik, part of Tapaniati, in Ur Taliver Yor. I had to September Badalinde, Anna Prandalal, Taliver Katrumanal, Talabadri Tayar, Managolatil, Taliver Mapile Golatil, Periyar Porata Brivikirar, Urvalam Seligrade. Mana Malayo, Pativate Yod, Utkazan, the Kalayer, Indi, Wodiga, Tamil Walhi, and the Korahete, Mangalyate, Anivikam, and Yeneratil, Talikatam, and Yeneratil, Manamagan, Makalod, Makalaka, Kutabahe, Koshamut Selkarar, Amayar, Katarakarar, Utar, whatever theatre, Marpilai Kadakavilai, Manahodatil Karnavilai, Thirdinal, Thirdinal, Kadasiaka Porata, Kalatil. அழைத்து வந்து மீண்டும் திருமணம் நடந்ததாக நெஞ்சுக்கு நீதியில் சொல்லுகிறார் கலைஞர். ஆக மனக்கோலத்தில் இருக்கும் போது கூட இந்த மொழியை நேசித்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட முதல் தலைவர் தங்க தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர வேறியோ நெஞ்சுக்கு நீதியில் தலைவர் எழுதுகிறார். அன்னைக்கு பல ஊர்களில் கைது செய்தார்கள். நல்லவேளை திருவாரூரில் என்னை விட்டு விட்டார்கள். ஒருவேளை கைது செய்திருந்தால் திருமண முடிக்க வேண்டிய நான் மாமியார் வீட்டில் இருந்திருப்பேன். மாமியார் வீடு என்பது கலைஞர் பாசையில் சிறைச்சாலை. ஆக தன் வாழ்நாளை பள்ளி பருவத்தில் மனக்கோலத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்திய தலைவர். 1965 டிசம்பர் மாதம் நாட்டினுடைய முதலமைச்சர் பக்தோசலம் எழும்பூர் ரயில்வே நிலையத்திற்கு வருகிறார். காவல்துறை படைவரிசையோடு முண்டி அடித்துக் கொண்டு ஒரு இளைஞர் ஓடினான். பக்தோஜனத்தினுடைய காலை பிடித்து கெஞ்சினான், ஐயா நாளை டெல்லி போகிறேன், இந்தி திணிக்கப்படுகிறது, நீங்கள் தண்டிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும், தல்மொழியை காக்க வேண்டும் என்று காலை பிடித்து கெஞ்சுகிறான் ஒரு இளைஞன். மிருக வரி பிடித்த பக்தோசலம் இந்த பைத்தியத்தை சிறையில் அடையுங்கள் என்றாராம். டிசம்பர் கைது செய்யப்பட்டான். ஒரு மாதம் கழித்து விடுதலையாகிறான். 1965 ஜனவரி 24 தன்னுடைய நிலைமையை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இரவில்லாமல் தவிக்கிறான். 25ஆம் தேதி காலை திருச்சி ரயில்வே நிலையம் எதிரே பெட்ரோலை தன் உடலில் ஊற்றிக்கொண்டு இந்த பைத்தியம் என்று என்னை ஏசினார்கள் என்ற அந்த இளைஞன் தன் உயிரை தந்து தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த முதல் தியாகிதான் கீழப்பளூர் சின்னசாமி என்ற அற்புதமான ஒரு மாவீரன். மொழிக்காக உயிர் நீத்தார்கள் கோடம்பாக்க சிவலிங்கம், மயிலாடுதுறை மாணவர் ராஜேந்திரன், துப்பாக்கி சூடு நடந்தது, காவல் நிலையம் எரிக்கப்பட்டது, பொது உடைமை சொத்துக்கள் அழிக்கப்பட்டது, ராணுவ பட்டாளத்தோடு வந்த காவல்துறை மாணவரை பார்த்து விலகி ஓடு என்று சொன்ன நேரத்தில் என் மொழிக்காக நான் உயிர் தர தயார் என்று நெஞ்சை திறந்து காட்டிய மாணவர்தான் இன்றைக்கும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர் ராஜேந்திரன். தலைவர் எழுதினார், ராஜேந்திரா ராஜேந்திரா, செத்தாலும் உன்னை போல் சாக வேண்டும், செங்குருதி இந்த மண்ணில் பட சாக வேண்டும் என்று புகழஞ்சலி செலுத்தி பெருமை சேர்த்ததை இந்த நேரத்தில் மறந்துவிட முடியாது. ஆக அதே படை வரிசையில் தான் மொழிக்காக தன்னுயிரை ஈந்த தியாகிகளாக இன்றைக்கும் நான் மதிக்கப்படுகிற பல்வேறு தலைவர்கள், எத்தனை ஆசிரியர் வீரப்பன் போன்றவர்கள். 1965 அன்பு தலைவர் கலைஞரை பக்தோசலம் சொன்னார், இந்த போராட்டத்திற்கு நீதான் காரணம், இந்த எழுச்சிக்கு வெளிச்சுக்கு நீதான் காரணம். கை நீட்டி சொன்ன நேரத்தில் அன்பு தலைவர் சொன்னார், இந்த குற்றத்தை செய்தது நான் என்று அரசு கருதினால் இந்த குற்றத்தை 1000 முறை செய்வேன் என்று மொழி போராட்டத்தினுடைய தியாகியாக வாழ்ந்த கலைஞர் பாளை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பாளை சிறையில் அடைக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா பார்த்துவிட்டு சொன்னார், இன்றைக்கு ஒரு நான் தவச்சாலை சென்று வந்தேன், என் தம்பி அடைபட்டு கிடக்கிற பாளை சிறைச்சாலை, நான் சென்று வந்த பொழுது அந்த உணர்வை பெற்றேன் என்று அண்ணா பாராட்டிய தலைவர் நம்முடைய தலைவர். எனவே அதே வரிசையில் நம்முடைய கழக தலைவர் இருமொழி கொள்கைக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார். இந்த ஆட்சி நீதி கட்சியின் நீட்சி என சொன்னார். ரயில்வே போராட்டத்தில் ரயில்வே தேர்வு இந்தியில் எழுத வேண்டும் என்று சொன்ன பொழுது எதிர்கட்சியாக இருந்த நம்முடைய தலைவர் கண்டித்தார், அது வாபஸ் பெறப்பட்டது. இப்படி அண்ணா கலைஞர் தளபதி நம் தலைவர் எல்லோரும் இணைந்து மொழியை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் தமிழ் வாழ்க 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 என்று சொல்லுவதற்காக தான். இதோ இளந்தலைவர் அமர்ந்திருக்கிறார். தந்தை பெரியாருக்கு ஒரு தளபதி கிடைத்தார், அண்ணா முதலமைச்சர் ஆனார்.
அண்ணாவுக்கு ஒரு தளபதி கிடைத்தார், கலைஞர் முதலமைச்சர் ஆனார். தளபதிக்கு ஒரு தளபதி கிடைத்தார், தளபதி முதலமைச்சர் ஆனார். தளபதிக்கு ஒரு தளபதி கிடைத்திருக்கிறார், எங்கள் அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி. அவர்தான் திராவிட முன்னேற்ற கழக கொடியை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு, தேசிய கொடியை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு உயர்த்துகிற வாய்ப்பை பெறுவதற்கான தலைவர். இதோ அமர்ந்திருக்கிறார், இதோ அமர்ந்திருக்கிறார் என சொல்லி எல்லோருடைய விருப்பம், மூத்த தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளருக்கு விண்ணப்பிக்கிறேன், எல்லோருடைய விருப்பம் இன்றைய அமைச்சர் அண்ணன் உதயநிதி நாளைய காலத்தில் துணை அமைச்சராக பொறுப்பேற்று எங்களை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்து, அதற்கு ஆதரவாக, அதை வலுவூட்ட, அதற்கு வலு சேர்க்க, விண்ணில் இருக்கிற கலைஞருக்கு காதுகளில் எட்டு மன்னமும், அறையில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற முதல்வருக்கு செய்தி போகும் மன்னம், கரவொளி எழுப்பி கரவொளி எழுப்பி அந்த தலைவனை வரவேற்போம், வரவேற்போம், வரவேற்போம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு கழகத் தலைவருடைய ஆணையை ஏற்று